கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை பிலிப்பியன் 3:9-11 வரையிலுள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் எதை எதையோ ஆதாயப்படுத்த வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தேன், பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு என் ஆசையெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் அதிகமாக ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு கூட நான் அவருக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். நான் அவரை அதிகமாய் அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். அதோடு கூட அவருடைய மரணத்துக்குட்பான மரணத்துக்குள்ளாகி நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களுக்காக எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். உலகத்தில் இருக்கிற எதுவுமே லாபம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை என் ஆத்மாவிலே நான் எவ்வளவு ஆதாயப்படுத்துகிறேனோ அதுதான் லாபம். அவரை பற்றின அறிவை எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதுதான் லாபம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் எவ்வளவு அறிகிறேனோ அதுதான் எனக்கு லாபம். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை எவ்வளவு அறிகிறேனோ அது என் ஆத்மாவுக்கு லாபம், நித்திய லாபம். அல்லேலூயா. கடைசியிலே நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியோடு ஒரு மரணத்துக்குள் போக வேண்டும். இதுதான் எனக்கு உண்மையிலே லாபகரமான விஷயங்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் உலகத்தில் பணம், பொருள், செல்வம், பதவி, பட்டம், அந்தஸ்து இதையெல்லாம் பெருசென்று நினைத்து யூதரில் பெரியவனாகணும், பரிசேயரில் பெரியவனாகணும், சனகரின் சங்கத்தில் பெரியாளா இருக்கணும், எத்தனையோ காரியங்களை நினைச்சு நான் ஓடினேன். இப்போ இயேசுவை சந்தித்த பிறகு அதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. உலகத்திலே மேன்மை, அழகு, பெருசு என்று நான் நினைத்ததெல்லாம் குப்பை என்று எண்ணுகின்றேன். அல்லேலூயா. இதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஆவியில் இருக்க வேண்டிய ஒரு உறுதியான ஒரு எண்ணம். ஆமென். அதனால அவர் சொல்லுகிறதுல ஒரு வார்த்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை உலகமெல்லாம் தியானிக்கிற இந்த நாளிலே கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படிப்பட்டது, முக்கியமாக அது நமக்கு என்ன செய்கிறது, நமக்குள் என்ன செய்கிறது, இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அறிவதற்காக அறிமுகமாக ஒரு சில வார்த்தைகள். உபாகமம் 32:39 சொல்லுகிறது, நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். 1 Samuel 2:6 கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அது மட்டுமல்ல அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
யோவான் ஐந்தாம் அதிகாரம் 21 வசனத்திலே பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், பிதாவானவர் உயிர்ப்பிக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை முக்கியமாக மூன்று பகுதிகளில் உயிர்ப்பிக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்விலே முக்கியமாக மூன்று பகுதிகளிலே செயல்படுகிறது. அதை நாம் பூரணமாக பெற்று அனுபவிக்கும் பொழுது நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், ஜெயம் உள்ளவர்களாய் முன் செல்ல முடியும். அல்லேலூயா. முதலாவது, இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அல்லது உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை, அதான் முதலாவது நான் சொல்ல வருகிறது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை. ஆத்மான்னு சொன்னால் நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சியினுடைய இருப்பிடம், நம்முடைய உள்ளான மனிதன், அதுதான் அந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவன் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கின்றது. அல்லேலூயா. சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாயிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே உயிர்ப்பித்த வல்லமை இன்றைக்கு நம்மையும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கின்றது. முக்கியமாக நம்முடைய ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கின்றது. அல்லேலூயா. அந்த ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கின்றது சொல்லும் பொழுது, எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஆத்மாவிலே பாவம் அக்கிரமம் இருந்தால் அது மரித்த ஆத்மா என்னப்படும். அந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்த ஆத்மாவை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எதை சொல்லுகிறது? நம்முடைய உள்ளான மனிதனாகிய ஆத்மா பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்து மரித்து கிடந்தது. அப்படி மரித்து கிடந்த அந்த ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கொலோசையர் 2:13 சொல்லுகிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அல்லேலூயா. அக்கிரமம், பாவம், மாம்ச விருத்த சேதனம் இல்லாமை போன்ற சகலத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார், உயிர்ப்பித்தார் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்ப்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் நமக்கும் மரித்த ஆத்துமாக்களுக்கு உயிர் பெறுகின்ற பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. முக்கியமாக அவருடைய வார்த்தையினாலே அவர் இந்த வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். சங்கீதம் 19:7 பார்த்தோம், அவருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று பார்த்தோம். சங்கீதம் 119:25 சொல்லும் பொழுது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஆத்மா மண்ணோடுன்னா இந்த மண்ணாகிய மாம்ச சரீரம், இந்த மாம்ச சரீரத்திலே வாழுகின்ற இந்த ஆத்மா
இந்த மண்ணோடு அதிகமாய் ஒட்டி கிடக்கிறது. அது தேவ ஆவியோடு ஒட்டவில்லை, படைத்த தேவனோடு ஒட்டவில்லை, இரட்சகராகிய இயேசுவோடு ஒட்டவில்லை. அதற்கு பதிலாக இந்த மண்ணுக்குள் மண்ணோடு மாம்சத்தோடு ஒட்டி கிடந்து மனசும் மாம்சமும் விரும்பினபடியே நடக்க பார்க்கிறது. இந்த மாம்சத்துக்கு ஒரு வேலைக்காரனை போல அந்த ஆத்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்மாவை உமது வசனத்தின்படி உயிர்ப்பியும். அல்லேலூயா. எப்படி வசனம் உயிர்ப்பிக்கிறது? யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிதான் உயிர்ப்பிக்க முடியும், அதுக்குள்ள அந்த பவர் இருக்கிறது. அதேவேளை நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்துக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் உங்களுடைய ஆத்மாவை வசனத்தை கொண்டு, வேதத்தை கொண்டு, சுவிசேஷத்தை கொண்டு நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோமர் 1:16 இதை விளக்கி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. அது சுவிசேஷம், தேவபலன், பவர் ஆஃப் காட். சுவிசேஷம் என்கிற வார்த்தைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த ஒரு விதைக்குள் எப்படி ஜீவன் இருக்கிறதோ, அந்த விதையை மண்ணில் போட்டோன்னா அது முளைக்கிறதே, அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்படுகிறது. அதே மாதிரி நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்துக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனவே அது இந்த உள்ளத்துக்குள் வரும் பொழுது அந்த மனிதன் அதை விசுவாசித்தால் போதும், ஏற்றுக்கொண்டால் போதும், உடனே அது முளைத்து எழும்பும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாக இந்த சுவிசேஷம் தேவபலனாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒரு நாளிலே நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை கேட்டோம். இயேசுவே ரட்சகர், இயேசுதான் நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படி சிலுவையில் மரித்து உயிர்த்தவர், இயேசு மாத்திரமே பாவத்தை மன்னித்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பரலோக வாழ்வு வாழ வைக்க வல்லமை உள்ளவர். இந்த நற்செய்தியை கேட்டவுடனே நம்முடைய உள்ளம் அதை விசுவாசித்தது. அப்ப அந்த நற்செய்தியின் வார்த்தை நமக்குள் வந்தது, நாம் விசுவாசித்தோம், அது முளை தெளும்பினது, அது நமக்கு ஆத்ம ரட்சிப்பாக முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய ஆத்மா இயேசுவின் இரத்தத்தினால் கரையின்றி சுத்திகரிக்கப்பட்டது, நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது. இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஆத்ம ரட்சிப்படைந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இந்த கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலம், இயேசுவின் இரத்தத்தால் உண்டான அந்த ரட்சிப்பை ஆத்மா பெறாமல் போய்விடும் என்றால், மரணத்தில் கண்ணை மூடும் பொழுது பாதாளத்தில் அந்த ஆத்மா பிரவேசிக்கும். பிறகு நித்திய நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது அந்த ஆத்மா அக்கினி கடலுக்கு செல்லும். நித்திய நித்திய காலமாய் சொல்லனா வேதனையின் ஆக்கினையை அந்த ஆத்மா அனுபவித்துக் கொண்டே இருக்கும். அது தேவ தண்டனை. கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளாததற்காக தேவன் கொடுக்கிற தண்டனை தான் அந்த ஆக்கினை தீர்ப்பு ஸ்தலமாகிய அக்னி கடல். அல்லேலூயா. ஏன்? நீ செய்த தப்புக்காக, நீ செய்த தப்பினுடைய தண்டனையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தேவன் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. நாம் செய்த தப்புக்கு நம்மை அடிக்க வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும். ஆனால் அந்த தப்புகளை எல்லாம் தேவன் தன் குமாரன் மேல் சுமத்தி நம் எல்லாருக்காக வேண்டி அவரை சிலுவையில் அடிக்கப்படவும் அவமானப்படவும் ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசிபார்க்க வைத்து அதன் பின்பு 3 நாளிலே உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இவ்வளவும் தேவகுமாரனாய் இயேசு மூலம் செய்தபடியினால் இந்த தேவகுமாரனை அவமதிக்கிறவன், தேவகுமாரனா இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவன், தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படாத எவனும் அந்த அக்னி கடல் என்கிற தேவகோபத்தின் தண்டனைக்கு ஆளாக்கப்படுவான். அல்லேலூயா.
இது பரலோகத்தின் தேவன் மனிதனையும் சர்வத்தையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் வைத்த நியமம். ஆமென். இதை மாற்ற ஒரு சக்தியும் கிடையாது. அல்லேலூயா. எனவேதான் அன்பர்களே, ஆத்தும ரட்சிப்பு எவ்வளவு அருமையானது, எவ்வளவு விலையேற பெற்றது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால், தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ உலகம் முழுசுமே உன் கைக்குள் கொண்டு வந்து விட்டாய், ஆனாலும் உன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த நீ விட்டு விட்டாய். அப்படி என்றால் நீ கண்ணை மூடும் பொழுது உலகத்தில் நீ ஆதாயப்படுத்தின ஒரு துளிய கூட நீ கொண்டு போக முடியாது. அதோடு கூட உன் ஆத்துமாவை இழந்து போனாய். அதுதான் இயேசு உவமையில் சொன்ன ஐஸ்வர்யவானுக்கு நடந்த சம்பவம். உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு கூட்டினான், தன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த விட்டு விட்டான். அவன் கண்ணை மூடின பொழுது அவனுக்கு பெரிய அடக்க ஆராதனைகள் நடந்தது. ஆனால் அவன் மூடின கண்ணை திறந்த பொழுதோ பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. எனவே ஆத்துமா இந்த உலகத்தில் உள்ள சகலத்தை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அந்த ஆத்துமாவுடைய ரட்சிப்பு, விடுதலை, இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை பாவத்தினால், பிசாசனுடைய அதிகாரத்தினால் கட்டி போட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம். பிறவியிலேயே பாவிகளாய் பிறந்தோம். விடுதலைக்கான வழியை இயேசு சிலுவையிலே திறந்து வைத்தார். அதை குறித்து ரெண்டு காது நிறைய பல வேளையில் கேட்டோம், கேட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை, அர்ப்பணிக்கவில்லை. அதனால் தான் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகிறது. இன்று என்ன கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இதயத்திலிருந்து நீ தைரியமா சொல்ல முடியுமா, என் பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார், என் ஆத்துமாவை இயேசு ரட்சித்திருக்கிறார். அந்த ஒரு சரியான ஒரு அறிக்கை உனக்குள்ளிருந்து வரலன்னா நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன் பாவங்களை இயேசுவிடத்தில் நீ அறிக்கையிட வேண்டும். இயேசுவிடத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு என்னை ரட்சியும், இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும், இந்த பாவங்களை எனக்கு மன்னியும் என்று நீ கூப்பிடணும். அழுது கெஞ்சி இயேசுவின் பாதத்திலே நீ கூப்பிட்டால் இயேசு அந்த நேரத்தில் தானே அவர் சிலுவையில் உனக்காய் சம்பாதித்த இந்த ஆத்தும ரட்சிப்பை உனக்கு சொந்தமாக தருவார். அல்லேலூயா. இந்த பாவம் அக்கிரமம் உன்னை விட்டு வெளியே போயிருச்சுன்னா பிசாசு உன் பக்கத்துல வர முடியாது. பிசாசு உன் மேல வந்து அதிகாரம் காட்ட முடியாது. அந்த பாதாளம் பக்கத்துல வரவே முடியாது. அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லடிகள், பாதாளத்தினுடைய கிரியைகள் உன்னை அணுக முடியாது. ஆமென். பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, இவ்வளவு பெரிய விடுதலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சம்பாதித்தார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பை பூரணப்படுத்தும் விதமாக மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி பரம் ஏறி சென்று அங்கே அந்த மெய்யான பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிதாவின் சன்னிதானத்திலேயே பிரவேசித்து அந்த பலியை செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு ஆடு எப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் அடிக்கப்பட்டு பிறகு அதனுடைய ரத்தம் பிரதான ஆசாரியனால் எடுத்து செல்லப்பட்டு கூடாரத்துக்குள்ளே, மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்படுகிறதோ அப்பதான் பலிபீடத்தில் ஆரம்பிச்ச அந்த பலி அங்கே நிறைவேற்றப்படும். தேவன் அதை அங்கீகரிப்பார், மக்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. அதே மாதிரி சிலுவையிலே தேவாட்டுக்குட்டியா இயேசு பலியாக அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்தருளி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில், பிதாவின் சமூகத்திலே சென்று சிலுவையில் தொடங்கின பலியை முழுமைப்படுத்தி பூர்ணப்படுத்தி முடித்தார். அல்லேலூயா. அதனால் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இவைகளினால் ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆமென். மரித்த நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. நம்முடைய ஆத்துமாவை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவா இருக்கிறது, அல்லது பாதி தூக்கத்துல இருக்குதா, இல்ல செத்தே கிடக்குதா, மரித்து போயிட்டா? சிந்தித்து பாருங்கள். பாவம் வந்தால் ஆத்துமாவை கொன்று போடும்.
பாவம் வெளியே போகும்பொழுது ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி. ஹல்லேலூயா. அந்த வல்லமை கிறிஸ்துவிடத்தில் வெளிப்படுகிறது, இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இதயத்தை திறந்து ஆம் ஆண்டவரே எனக்கு இந்த ஆத்ம ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இன்று உங்கள் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறது. இரண்டாவதாக ஆவியை உயிர்ப்பிக்கும் வல்லமை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய ஆத்மாவை மட்டுமல்ல நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்பது நம்முடைய சுவாசம் மட்டுமல்ல நம்முடைய உள்ளான தன்மை, நம்முடைய உள்ளான தன்மை. இந்த ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்துதான் உள்ளான மனிதன். இப்போ இந்த ஆவியை கூட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிர்ப்பிக்கிறது. இப்போ பவுல் சொன்னது போல இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும், அனுபவிக்கணும். முதல்ல நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பு, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆவிக்கு ஒரு உயிர் மீட்சி. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் சொல்லுகிறார், உன்னதமானவர் சொல்லுகிறது, நான் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறேன், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறேன். அதே நேரம் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் என்ன பண்ணுறேன், வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னதத்திலும் வாசம் பண்ணுவேன், அதே நேரத்தில் நான் எங்கேயும் வாசம் பண்ணுவேன். சொல்லுங்க நொறுங்குண்டு, சொல்லுங்க வாய் திறந்து, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இயேசு எங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார். விவரம் உள்ளவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், இயேசு அங்க இருக்கிறார், இயேசு இங்கேயும் இருக்கிறார். இதுதான் சரியான வார்த்தை. இந்த வசனம் அதுதான் சொல்லுது, நான் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறேன், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறேன், மனித உள்ளத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இதை தெய்வ மக்கள் நல்லா அறிஞ்சிருக்கணும். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற அதே கர்த்தர் நாம் அவருக்கு முன்பதாய் நொறுங்குண்டு பணிந்த ஒரு ஆவியோடு இருக்கும் போது, ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருக்கும் போது நமக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை எப்பவும் புரிஞ்சிருக்கணும். உன்னதத்தை நோக்கி கூப்பிடுகிறோம், கரெக்ட். அதே வேளை இங்கேயே இருக்கிறார், மனசுக்குள்ளேயும் பேசலாம், இங்கேயும் பேசலாம். அல்லேலூயா. எவ்வளவு அழகு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க அப்பா அல்லது உங்க புருஷனார் பெரிய பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கங்களேன், பிரைம் மினிஸ்டரா இருக்க, பிரதம மந்திரியா இருக்கிறார். அவர் இருக்கிற ஸ்தானம் பெரிய ஸ்தானம், அங்க நீங்க பக்கத்துல போக முடியாது. என்ன, நீங்க மனைவியா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, பக்கத்துல போக முடியாது. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதம அமைச்சரா இருக்கும் பொழுது அவருடைய துணைவியார் சந்தைக்கு காய்கறி வாங்க போனார். காய்கறி வாங்கிட்டு திரும்ப வர்ற வழியில் திடீர்னு எல்லாரையும் பிளாக் பண்ணி விட்டுட்டான். என்னென்னட்டா, பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, கொஞ்சம் பொறுங்க, எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்லி. இந்த அம்மாவும் அங்கே நினச்ச வேண்டியதான், நிற்க வேண்டியதான், பார்த்தீங்களா? ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தால் இந்த அம்மா ஃப்ரீயாக அவர்கிட்ட பேசலாம். அதனால் அவர் பதவிஸ்தலத்தில் மட்டும் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, வீட்டிலும் வாசம் பண்ணுகிறவர். பதவி வேலை முடிஞ்சோடனே எங்கே வருவார், வீட்டுக்கு வருவார். அப்போ இவங்க ஃப்ரீயாக பேசலாம், பிள்ளைகள் அப்பாவிடத்தில் ஃப்ரீயாக பேசலாம். ஆனால் அவர் பதவிஸ்தலத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு எட்டாதவரை போல காணப்படுவார். அல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்முடைய தேவன் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமாக இருக்கிறவர், அதே நேரம் நம்முடைய உள்ளத்திலே வாசமாக இருக்கிறவர். அல்லேலூயா. அவரை யாரும் அங்கே போய் அவர்கிட்ட பேச முடியாது, ஆனால் அவர் இங்கே இருக்கிறார், இங்கேயே நான் பேசிடுவேன். ஆமேன். எவ்வளோ அழகான கர்த்தர். ஆகவே இங்கே குடியிருக்கிறார். அவர் குடியிருக்கிற நோக்கத்தை சொல்கிறாரு,
என்ன நோக்கம்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக இங்கே குடியிருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும், அவர் எதற்கு நம்முடைய உள்ளத்தில் வந்து குடியிருக்கிறார்? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு வெளிப்படுத்தல் 3:20 சொன்னாரு. எதுக்கு இங்க வந்து வாசம் பண்றார்? பணிந்த ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிக்கணுமா? உயிர்ப்பிக்கணும். நம்முடைய ஆவியை என்ன செய்யணுமா சொல்லுங்க, கொஞ்சம் வாய் தரங்க. இத நம்முடைய ஆவியை என்ன செய்யணுமா? உயிர்ப்பிக்கணுமா? நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கணுமா? அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் ஆத்ம ரட்சிப்பை பெற்று இந்த பரிசுத்த பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல வேளைகளில் நம்முடைய ஆவி கொஞ்சம் டிகிரி குறைஞ்சு போகும், ஆவி கொஞ்சம் சோர்ந்து போகும், கொஞ்சம் தளர்ந்து போகும். இந்த ஆவி எப்பவும் ஒரே ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்லை, அது கொஞ்சம் தளரும் பொழுது அதை கொஞ்சம் உயிர்ப்பிக்க வேண்டியது இருக்கு, உயிர்ப்பிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு நான் அங்கேருந்து கிரியை செய்கிறவராய் மாத்திரம் அல்ல, இங்கேயே வந்து தங்கி இருந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், பல மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், பல இல்லாமைகளை அனுபவிக்கிறோம், எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள். இதன் நடுவில் தான் நம்ம ஆவி கொஞ்சம் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்குது. சிலவேளை தளர்ந்து சோர்ந்து போகிறது, கட்டப்பட்டது போல ஆயிடுது. அப்போ அந்த நேரத்துல எல்லாம் அவர் என்ன பண்றாரு? உள்ள இருந்து ஆவியை என்ன பண்றாரு சொல்லுங்க? உயிர்ப்பிக்கிறார். சத்தமா சொல்லுவோம், உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. சோ ஆவியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். இதுல நான் கொஞ்சம் நிறைய வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். எதுல எல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல நம்முடைய ஆவியில சம்பவிக்கக்கூடிய எல்லா தொய்வுகளிலும் கர்த்தர் நம்மை உள்ளே கூடவே இருந்து உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதனால ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது உங்க இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டது, உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது. அந்த சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த இடத்துல இயேசு வந்து உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்முடைய இதயத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருக்கும் பொழுது நமக்கு அனுதினமும் கிடைக்கிற, அவ்வப்போது கிடைத்து கொண்டே இருக்கிற விஷயமாக்கும் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதை குறித்து கொஞ்சம் நடைமுறையா பார்ப்போம். எவைகளால் இந்த நொறுங்குண்டு பணிந்து போனது? உன் ஆவி எதனால் நொறுங்குண்டு போனது? உன் ஆவி எதனால் பணிந்து தளர்ந்து போனது? அதிலிருந்து கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். முதல்ல இக்கட்டுகள், ஆபத்துகள். சில இக்கட்டுகள் வருகிறது, ஆபத்துகள் வருகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 71:20, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை தேவ மக்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்குள் அடிக்கடி அடிக்கடி செய்து கொண்டிருக்கிற அழகான வேலை. அதனால தான் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த வல்லமை டெய்லி நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். என்ன நடக்கிறது? சில இக்கட்டு வேளைகளிலே, ஆபத்து வேளைகளிலே எந்த ஆவி நிமிந்து நிற்க முடியும்? எல்லா ஆவியும் கொஞ்சம் தளர்ந்துடும். எவ்வளோ பெருசாக பேசினாலும் ஒரு இக்கட்டுக்குள் சிக்கி இருக்கும் பொழுது, சிக்கி இருக்கிறோம், இக்கட்டு, அதான் இக்கட்டு, சரியான ஒரு கட்டு. விடுதலை பெற முடியல, விடுதலையின் வழி தெரியல, இக்கட்டில் சிக்கிக்கொண்டேன். அந்த நேரத்தில் நம்முடைய ஆவி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இக்கட்டை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அந்த வேளையில் ஆவி தளர்ந்து போச்சுன்னா அந்த இக்கட்டிலே நம்ம அழிந்தே போவோம். அப்போ அதுக்கு தான் இந்த இக்கட்டு வேளையிலே அவர் நம்முடைய ஆவியை என்ன பண்ணுறாரு சொல்லுங்க? இந்த வார்த்தை அடிக்கடி உங்கள் வாயில் வரணும் தான் நான் கேட்குறேன். இக்கட்டு வேளையில் ஆவியை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே உயிர்ப்பித்துருவார். நமக்கு எங்கிருந்தா அந்த தைரியம் வருமோ தெரியல, எங்கிருந்து அந்த விசுவாசம் வரும்னு தெரியல. ஆவியை அவர் உயிர்ப்பித்தபடியினால தான் திடீர்னு அந்த விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. தளர்ந்து போயிருப்போம், தேவையில்லாத வார்த்தையை வாயில பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு அவர் உள்ளே ஒரு உயிர் மீட்சியை தந்தாருன்னா
அந்த வார்த்தையே மாறிடும், தளர்வே மாறிடும். அல்லேலூயா. இதுதான் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கடந்து வந்தேன், அப்பொழுது நீர் என் ஆவி என்ன செய்தீர், உயிர்ப்பித்தீர். இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். இது நம் எல்லாருடைய அனுபவம் என்றுதான் பைபிள்ல எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே உங்களுக்கு இக்கட்டு வந்தால், ஆபத்து வந்தால், உங்கள் ஆவி பலமா இருக்கணும், ஆவி கர்த்தரோடு இருக்கணும். அதுதான் எந்த இக்கட்டிலும் எந்த ஆபத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான வழி. அல்லேலூயா. அந்த நேரம் ஆவி அப்படியே படுத்துக்கிச்சுன்னா, நீ 2-8 வச்சா நீ தப்பி போயிடலாம், நீ அதுல படுத்து கிடந்தீன்னா என்ன பண்ண முடியும்? அப்பதான் கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துல இக்கட்டில் சிக்கி இருக்கிறீர்கள், மனித கையில மாட்டிக்கிட்டீங்களா, அரசாங்கத்து கையில மாட்டிக்கிட்டீங்களா, வேற ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா, கடன் இக்கட்டுல மாட்டிக்கிட்டீங்களா, வாக்கு கொடுத்து வசமா மாட்டிக்கொண்டீங்களா, எந்த இக்கட்டில் இருந்தாலும் அந்த இக்கட்டுல இருந்து வெளியே போறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கார். ஆனா நீ படுத்து கிடக்கிற, உன்னை எழுப்புகிறதுக்கு பேர் தான் உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கொண்டு உயிர்ப்பிப்பார், ஆவியினால் உயிர்ப்பிப்பார். எப்படியும் உயிர்ப்பிப்பார், அவருக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது பின்மாற்றம். சங்கீதம் 80:18, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுதும் அந்த நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. பின்மாற்றம் என்பது வருகிறது. மலையில் ஏறி போகிற ஒரு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை இல்லையா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான். பர்வதத்தில் ஏறி போகிற ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அப்போ உங்களுக்கு தெரியும், மேலே போறவன் திடீர்னு சறுக்கிடுவான், மொத்தம் விழுந்துட மாட்டான், அது விழுகை. ஆனா கொஞ்சம் சறுக்கிடுவான், சில சமயம் கொஞ்சம் பின்மாற்றம், கொஞ்சம் பின்மாற்றம். இருந்த நிலைமைக்கு 1 டிகிரி குறைஞ்சாலும் அதுக்கு பேர் என்னதுதான், பின்மாற்றம் தானே. அப்ப இந்த மாதிரி பின்மாற்றம் அடிக்கடி நமக்குள் வரத்தான் செய்கிறது. நம்முடைய ஆவி, நம்முடைய வாழ்க்கை அப்படியே கம்பீரமா எழும்பி போகும் பொழுது திடீர்னு ஒரு சறுக்குதல். இந்த சறுக்குதல் வரும் பொழுது நிலை நின்று திரும்பவும் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதற்கு அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை என்ன செய்யும், உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். நாங்கள் பின்வாங்கணும்னு விரும்பல, பின்வாங்க மாட்டோம். ஆனா அப்படி பின்வாங்காம முன்ன போனா நீங்க நீர் எங்களை என்ன செய்யணும், உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம், நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உமது முகத்தை எங்களில் பிரகாசிக்க பண்ணோம், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில காரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பின்மாற்றம் இருக்கிறதா? இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை உயிர்ப்பிக்க போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பின்மாற்றம், பைபிள் வாசிக்கிறதுல பின்மாற்றம். டெய்லி 3 அதிகாரம் வாசித்துட்டு இருந்த ஆளு 1 அதிகாரம் வாசிக்கணும், அதுக்கு பேர் என்னதுதான், கொஞ்சம் பின்மாற்றம். டெய்லி இவ்வளவு நேரம் ஜபித்தாள், குறைவா ஜபிக்க ஆரம்பிச்சா அதுவும் என்னதுதான். இப்படி சில சர்க்கல்கள், சில சர்க்கல்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், ஓடி ஓடி கத்தருக்காய் உழைத்தவர்கள் இன்றைக்கு ஓட்டத்தை குறைத்து கொண்டீர்கள். இன்னைக்கு ஓடத்தான் செய்றீங்க, ஆனா ஓட்டம் குறைந்திருக்கிற. ஆராதனையில் மனசுக்குள்ளிருந்து பொங்கி பொங்கி வந்த சந்தோஷம் இன்னைக்கும் ஆராதிக்கத்தான் செய்றீங்க, ஆனா அது குறைந்திருக்கிறது. சில பின்மாற்றங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த பின்மாற்றம் உங்களுக்குள் இருக்கிறதோ அந்த பின்மாற்றத்திலிருந்து உங்களை மறுபடியும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் உங்கள் ஆவியை அவர் உயர்த்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது பாருங்க, சங்கீதம் 85:4-5-6 வசனங்கள். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வார், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அல்லேலூயா.
இங்க என்ன சொல்றாரு, திடீர்னு என் மேல தேவ கோபம் வந்துருச்சு, தேவ கோபம் வந்து விட்டது, நான் உம்மை விட்டு விலகி விட்டேன், ஆகவே தேவ கோபம் வந்திருக்கிறது, என்னை திருப்பி கொண்டு வாரும், என்னை திருப்பி கொண்டு வாரும். அல்லேலூயா. நீர் அப்படியே உம்முடைய கோபத்தை நீட்டித்து விடுவீரோ? தலைமுறை தலைமுறைக்கும் கோபமாயிருப்பீரோ? வேண்டாம் ஐயா, அதனால் நாங்கள் துக்கத்தில் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நீர் எங்களை என்ன செய்ய வேண்டும்? உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கோபம் வந்ததுனால மகிழ்ச்சி போயிட்டு, ஆராதனையில மகிழ்ச்சி இல்லை, ஜபத்தில் மகிழ்ச்சி வரல, தேவனோடுள்ள எந்த காரியத்திலும் மகிழ்ச்சி குறைந்து போயிட்டு, ஒரு கடமை ஏதோ ஒரு கட்டப்பட்டது போல, ஒரு துக்கத்தில் கட்டப்பட்டது போல ஒரு அனுபவம், இதிலே நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தாவே, உமது கோபத்தை மாற்றி என்னை மறுபடியும் உயிர்ப்பியும், எங்களை மறுபடியும் உயிர்ப்பியும், அப்ப நாங்க மன மகிழ்ச்சியாய் இருப்போம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒவ்வொன்றையும் நடைமுறையா யோசித்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் உண்டா? உங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருந்த தேவ காரியங்கள் எது இன்றைக்கு கடமையாய் மாறிவிட்டது? எது இன்னைக்கு சும்மா ஏதோ அப்படி செஞ்சுட்டு போறதா மாறி இருக்கு? சந்தோஷம் இல்லை, ஆவியில நரம்புறீங்க, உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கிறதா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்றீங்க, உள்ளத்துல மகிழ்ச்சியோட தானே செய்றீங்க? வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்க, உள்ளத்துல மகிழ்ச்சியா செய்றீங்களா? இல்ல ஆண்டவர் ஏதாவது அடிச்சிடக்கூடாதுன்னு பயத்துல செய்றீங்களா? கடமைக்கா செய்றீங்களா? ஆனா இன்னைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி, அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை அதிலிருந்தும் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. சோ நம்ம ஆவி எங்கெங்க தொய்ந்து போதோ, எந்தெந்த இடத்துல, தாவீது அவரோடு நடந்ததுனால அனுபவிச்சு பாடி இருக்கிறார், பல வசனங்கள்ல சொல்லியிருக்க, நான் அப்படி இருக்கும் பொழுது என்னை உயிர்ப்பித்தீர், நான் இப்படி இருக்கும் பொழுது என்னை உயிர்ப்பித்தீர். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம், எங்களை உயிர்ப்பியும். ஜபமாக சொல்லுகிறார், அறிக்கையாக சொல்லுகிறார், அவர் அடிக்கடி சொல்றதெல்லாம் என்ன, எங்களை உயிர்ப்பித்தீர் அல்லது எங்களை உயிர்ப்பியோ. இந்த கிரியை தொடர்ந்து நடக்கிறது, உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இது தொடர்ந்து உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தா தான் நம்ம எழுந்து முன்னே போய்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, அப்போ இக்கட்டு துன்பம், இக்கட்டு ஆபத்து, அடுத்து பின்மாற்றம், அடுத்து துக்கம், இப்போ நான்காவதாக மாயை. மாயை 119 சங்கீதம் 36-37. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்த்தியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. இங்க மெயினா என்ன சொல்றார், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்ன என்ன பண்ணும், உயிர்ப்பியும். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரெல்லாம் மாயையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மாயையை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வீட்டு டிவியில என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? மாய ஓடுதா? நல்ல மெய்ப்பொருளுக்கான காரியங்கள் ஓடுதா? உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போனை வச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மாயையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது மெய்யை, மெய்ப்பொருளுக்கு எதுவான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இப்ப கவனிங்க, அவருடைய ஜபம் இப்போ உங்களுக்கு புரியும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியோம். அல்லேலூயா. எல்லாரும் இதை நல்லா உள்ளத்துல பதிச்சுக்கிடுங்க. ஆண்டவரே, இந்த மாயையை பார்த்து பார்த்து உம்முடைய வழிகளில் வாழ முடியாதபடி நான் கீழே கீழே போய்கொண்டிருக்கிறேன், இப்பொழுது இந்த மாயையை விட்டு என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்த்தியும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபம் இன்னைக்கு நிறைய பேர் பண்ண வேண்டியது இருக்கு. மாயை இன்றைக்கு கர்த்தருடைய வழியில் நடக்க விடாதபடி விலகி போக பண்ணிக்கொண்டே இருக்கிறது. தத்தி தத்தி நடக்கிறாய், ஒரு நாள் உன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடிக்கொண்டிருந்தாய்,
இன்னைக்கு நாலு காலில் போற மாதிரி அந்த ஓட்டத்தை ஓடுகிறாய். ஏனென்றால் உன் கண்கள் மாயையின் மேல் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு இளவரசி ஒரு சவால் விட்டாளா, நான் வைக்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறவன் தான் என்னை கல்யாணம் பண்ணணும். அப்ப ராஜா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓட்டப்பந்தயத்துக்கு ஒரு நாலஞ்சு பேர் ரெடி ஆயிட்டான். நாங்க ஓடி ஜெயித்துருவோம், நான் தான் ராஜாவின் மருமகனா மாறுவேன்னு சொல்லி சரின்னு சொல்லி ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சது. அவர்கள் குறிப்பிட்ட இடம் ஓடி ஜெயிக்கணும். அப்படி ஓட்டம் ஆரம்பிச்ச உடனே இந்த இளவரசி பக்கத்துல வந்து நல்ல பொற்பழம், நல்ல அருமையான பொற்பழத்தை அப்படி உருட்டி விடுவான். இதை உருட்டி விட்ட உடனே ஒருத்தன் என்ன செய்யறான், அதை கையில லாபகமா எடுத்துட்டு ஓடுறான். அதை பார்த்தோன்னு அடுத்தவன் அடுத்ததாவை உருட்டுறத அவன் எடுக்கிறான். இப்படி இப்படி ஓட்டப்பந்தயம் முழுவதும் இது நடக்கும் பொழுது பார்த்தா நிறைய பேர் இதனாலே தோத்து போனான். ஜெயித்திருக்க வேண்டியவன், நல்ல ஓட்டக்காரன், ஆனா அவன் இந்த இடையில வந்த மாயைய கண்ணு வச்சுட்டான். அவன் நேரம் அவனுடைய இலக்க அவன் கண்ணு வச்சு ஓடி இருந்தா அவன் ஜெயித்திருப்பான். ஆனா அந்த மாயைய அங்கங்க திரும்பி திரும்பி பார்க்கிற நேரத்துல உண்மை உள்ளவன் ஓடி ஜெயித்துட்டான். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு அநேகருக்கு நடக்கிறது. உங்களுடைய ஓட்ட பந்தயத்தை கரெக்டா ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு. மாயை நிறைய வரும், கண்ணின் காட்சிகளுக்கு இன்னைக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கை அழித்து தீர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம உயிர்ப்பிக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்படணும். இங்க உயிர் மீட்சி வந்தா தான் அதுல ஜெயம் வரும். அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்கிறேன் சொல்றார், அவரே செய்வாராம். எவ்வளவு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயித்துவா அப்படி சொல்லல, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா. உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை அடிக்கடி தட்டி 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 நான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், எழுப்பிக்கிட்டே இருப்பேன். நீ மாயையில போய் விழுந்துடக்கூடாது, மாயையை பார்த்து உன் வழிய நீ விட்டுறக்கூடாது. அதான் தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆமே. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்களா? ஆமா. ஸ்தோத்திரம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. அடுத்து கூட ஒன்னு சேர்த்து சொல்றாரு, உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அப்போ இந்த மாயையை பார்த்து அல்லது கெட்ட காரியங்களை பார்த்து நான் கெட்டு போகாம இருக்கணும்னா உமக்கு பயப்படணும். அந்த தேவ பயம் எனக்குள்ள இருக்கணும். அதற்கேற்ற வாக்குகள் உண்டு, வார்த்தைகள். சில வசனங்களை படிச்சா அப்படியே தேவ பயம் வரும். சில வார்த்தைகள் மனசுக்குள்ள வந்தா தேவ பயம் வரும். அதை எனக்குள் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் உலக பொருளுக்கா ஜெபித்து கொண்டு கிடக்கிறோமே? இவர் எவ்வளவு அழகா ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் நடக்க என்னை உயிர்ப்பியும், உமக்கு பயப்படுகிறதற்கேற்ற அந்த வாக்கை எனக்கு நீ உறுதிப்படுத்தும். ஹலலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிறது. எதிலிருந்து உயிர்ப்பிக்கிறது? இந்த மாயையை பார்த்து கட்டப்பட்டு போகிற நிலைகளிலிருந்து விடுவித்து அவருடைய வழிகளில் ஓட வைக்கிறது. அல்லேலூயா. ஐந்தாவது சிறுமை. சிறுமை. சங்கீதம் 119:49 வாசிக்கிறேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்க என்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்க வசனம்தான் எனக்கு சிறுமைப்பட்டிருக்கும் பொழுது ஆறுதலா இருக்கிறது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்படுதல், மற்றவங்களால இன்சல்ட் பண்ணப்படுகிறது, ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது, மற்றவங்களால தரக்குறைவாய் பேசப்படுகிறது அல்லது தாழ்வாய் நடத்தப்படுகிறது, இதெல்லாம் நமக்குள்ள சிறுமையை உண்டாக்குது. ரொம்ப
கூனி குறுகி போய் சிறுமைப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய உள்ளத்துக்குள் கொண்டு வருகிறது. சிலவேளை எல்லாரும் பயங்கரமா ஒரு பணத்தின் காரியத்தை பேசும்போது நமக்கு கையில பணமே இல்லை. ஒரு சொல்லா நான் 10,000 கொடுப்பேன், ஒரு சொல்ல நான் 5,000 கொடுப்பேன், நமக்கு யோசிக்கிறோம் 100 ரூபா கூட கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம சிறுமைப்பட்டு நிக்கிறோம். அது வேற நம்ம விட மாட்டான், நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப சிறுமையா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம சிறுமைப்பட்டு நிற்கக்கூடிய காரியங்கள் உண்டு. பிறருடைய நடத்தை, பிறர் நம்மை நடத்துகிறதுனால அல்லது பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்ததுனால, கெட்ட பெயர் வந்ததுனால, அவதூறு வந்ததுனால, இல்லாத பொல்லாதத சில சொன்னதுனால, இப்படிலாம் நிறைய விஷயத்துல சிறுமைப்படுகிறோம். அப்ப சிறுமைப்படும் பொழுது கர்த்தருடைய வசனம்தான் ஆறுதல், அந்த வசனம் என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்குள் இருந்து அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வசனங்கள் மூலமாக உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, சிறுமைகள் சிறுமைகள். அடுத்து சொல்றார், அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணினாலும் நான் உங்க வேதத்தை விட்டு என்ன செய்யல, விலகல. இந்த அகந்தைக்காரர்களால் தான் இந்த சிறுமை. அகந்தையாய் உள்ளவன் கண்டபடி பேசுறான், கண்டபடி என்ன நடத்துறான், அதனால எனக்கு சிறுமை. ஆனா அந்த சிறுமையிலும் உங்க வேதத்தை நான் விடல. காரணம், அந்த சிறுமையில உங்க வசனத்தை கொண்டு நீர் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தீர். அல்லேலூயா. நீர் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தனால சிறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தளர்ந்து உம்மை விட்டு விலகல, நான் சோர்ந்து போய் உம்மை விட்டு விலகல, உங்க வசனத்தை வேதத்தை நான் விடவே இல்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, உங்களை நம்ப பண்ணின அந்த வசனத்தை என்னில எப்பவும் என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நீர் எப்பொழுதும் என்ன செய்யும், நினைத்தருளும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தாவீதின் அனுபவங்கள் அழகா இருக்கிறது. அடுத்தது 6வதாக உபத்திரவத்தை பற்றி சொல்லுகிறார், 119:107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். 153:54 வசனங்கள், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயர்த்தியும். அல்லேலூயா. உபத்திரவத்திலே வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஐயா. அடுத்து சொல்றாரு, வழக்கில சிக்கி கொண்ட என்னை எனக்காக நீர் வந்து வழக்காடி இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவியும், அதன் நடுவே என்னை உயர்த்தியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிறார், எல்லா துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். இந்த விடுவிக்கிறார் என்கிற செய்தி ஒன்று, இது அது ஊடாக நம்முடைய ஆவியை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம், உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அது இன்னொரு செய்தி. அல்லேலூயா. ரெண்டையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அவர் நம்மை விடுவிப்பார், ஒருவேளை 15 விடுவிப்பார். ஆனால் 15 வரைக்கும் இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படணுமே, இல்லாட்டா இது விழுந்து போகுமே. 15 ஜெயத்தை தருவார்னா 15 வரைக்கும் இந்த ஆவி தொய்ந்து போகாம இருக்கணும். அதுக்கு தான் டெய்லி உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. குறித்த நாளில் என்னை விடுதலையாக்குவார், குறித்த நாளில் சோதனையை மாற்றுவார், உபத்திரவத்தில் ஜெயமாய் எழுந்து வர பண்ணுவார். ஆனால் அந்த நாள் பரியந்தம் என் ஆவி தொய்ந்து போகாமல் இருக்கும்படி, நான் அவரை விட்டு விலகி போகாமல் இருக்கும்படி, அவருடைய வேதத்தை மறந்து போகாமல் இருக்கும்படி அவர் என்ன ஆவியை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை டெய்லி நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஊழியம். ஹல்லேலூயா. இத எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன், நான் வழிவிலகி போக மாட்டேன். என் தேவன் எனக்குள் இருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது, உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, கடைசி அந்த விஷயத்துல துன்பம். சங்கீதம் 138:7-8, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும்,
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஸ்தோத்திரம். இப்ப எத்தனை காரியங்கள் பார்த்தோம், ஒரு ஏழு காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? இக்கட்டுகள், ஆபத்துகள், இரண்டாவது பின்மாற்றங்கள், மூன்றாவது துக்கங்கள் அல்லது மகிழ்ச்சியை இழந்த நேரங்கள், நான்காவது மாயை, ஐந்தாவது சிறுமை, ஆறாவது உபத்திரவம், ஏழாவது சொல்லுங்க துன்பம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறது. இந்த ஏழும் பைபிளில் சொல்லியிருக்கு, ஏழல்ல எவ்வளவோ இருக்கு. ஆனால் எது வந்தாலும் அதிலே நம்மை விழுந்து போகாமல் நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இனி மூன்றாவதாக சரீரத்தை உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை. மூன்றாவது நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. இதை மூன்று காரியங்களாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சரீரத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை மூன்று அனுபவங்களில் உயிர்ப்பிக்கிறது. முதலாவது, சுகமளித்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஹீலிங் பவர், ஹீலிங் பவர். இந்த சரீரம் அடிக்கடி வியாதிப்படுகிறது, பலவீனப்படுகிறது, சத்துவம் இழந்து போகிறது. அப்பெல்லாம் அந்த கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அதுதான் நமக்குள்ள வந்து ஒரு கிரியை செய்கிறது, நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சத்தமா சொல்லாண்டாமா? அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய சரீரத்தில் சுகமளிக்கும் வல்லமையாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:10-11, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு. உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது, மிகுந்த சுவிசேஷ எதிர்ப்பாளருடைய எதிர்ப்பின் நடுவில் போகிறது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல அந்த பாடுகளை எங்களுடைய சரீரத்தில் டெய்லி சுமந்து திரிகிறோம். இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை இடையில சொல்லுகிறார், இயேசுவின் ஜீவன் எங்களில் விளங்கும்படி, எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி. அதுல ஆங்கில வேதாகமத்திலே விளக்கம் சொல்லும் பொழுது, The resurrected power of Jesus. அல்லேலூயா. சும்மா கிறிஸ்துவின் ஜீவன் சொல்லல, The life of Jesus என்று மட்டும் சொல்லாம, The resurrected power of Jesus. அப்ப இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய அந்த ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி. அல்லேலூயா. பவுலுக்கு ஒரு சரீர கஷ்டம் வந்தது, 3 முறை ஜெபம் பண்ணார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்ப பவுல் அதையும் நன்மையா எடுத்துக்கொண்டு பேசுறாரு, என் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வாசமா இருக்கும்படி இதை சுமந்து கொண்டு திரிவதும் எனக்கு மேன்மைதான் என்று பேசினார். அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் அந்த வசனத்துடைய விளக்கத்தை பார்த்தா, The power of God will be tabernacled on me. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை என்னிலே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறது போல, என்னிலே தங்கி இருக்கத்தக்கதாய் இந்த பலவீனம் எனக்கு உதவி செய்கிறது என்றால் அதிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு பலவீனம் என் சரீரத்தில் வந்துவிட்டது, ஒரு வியாதி, ஒரு சரீர கஷ்டம், பலவீனம் அல்லது சத்துவம் இழந்த நிலைமை, இது வந்து விட்டதுனாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, அந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அது என்னிலே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறதுனால, எனக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறதுனால இந்த நோயை கண்டு நான் பயப்படலை. ஆமென். ஏன்னா தேவ நோக்கத்தின்படி என்றைக்கு எனக்கு தேதி குறித்தாரோ அன்றைக்கு தான் நான் மரணம் அடைவேன். அல்லேலூயா. இந்த வியாதி என்னை மேற்கொண்டு என்னை கொல்லாது, என்ன எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா.
அது இந்த சரீரத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வியாதியா பலவீனமா சத்துவம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் வந்துவிட்டதா? எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நமக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, இங்கே இருக்கிறவரை நோக்கி கூப்பிடலாம். அல்லேலூயா. சோ இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நமக்கு எப்பொழுதும் சுகத்தை தந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இந்த வல்லமையினாலதான். அல்லேலூயா. படுத்து கிடக்கிறோம், அடுத்த நாள் எழுப்பி விடுகிறார். இந்த வல்லமையினாலதான். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் செய்ய முடியா, பலவீனமா இருக்கு, கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதுன்னு சொல்றோம், அடுத்தது எழும்பி கடமைகளை செய்கிறோம். இந்த வல்லமையினாலதான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்துக்குள் இருக்கிறது, அது என்னை உயிர்ப்பித்துக் கொண்டு என் சரீரத்தை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது நான் இன்னொரு வார்த்தையில சொல்றேன், உயிரூட்டுதல் அல்லது குயிக்கனிங் பவர். குயிக்கனிங் பவர், குயிக்கனிங் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, துரிதப்படுத்துதல் என்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா உயிரூட்டுதல், ஒரு உயிர் இல்லாத இருக்கிறது மாதிரி இருக்கிறது திடீர்னு உயிரூட்டுதல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திடீர்னு என்ன பண்றது? உயிரூட்டுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பைப்ல தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கு, அது வாட்டுக்கு சோன்னு பாயுது. திடீர்னு ஒரு மோட்டர் ஆன் பண்ணி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா போதும், தாண்டி அப்படி ப்ரெஷரா அடிச்சு தள்ளும். அல்லேலூயா. அதுக்கு உயிர் ஊட்டி இருக்கிறோம், உயிர் ஊட்டி இருக்கிறோம். அது வரைக்கும் சும்மா டியூப்ல கொஞ்சம் கொஞ்சமா பாஞ்சிட்டு கிடக்கும், அதை மோட்டர் வச்சு ஒரு பவர் கொடுத்த உடனே அப்படியே பாயும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல உயிரோட்டம் இல்லாம நம்ம சரீரம் இருக்குது. உயிரோட்டம் இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு ஒரு உயிரூட்டத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இட் குயிக்கன்ஸ் அவர் பாடி. ரோமர் 4:17-18 வாசிங்க. ரோமர் 4:17-18 அநேக ஜாதிகளுக்கு அப்பனாக ஏற்படுத்தினேன் என்று அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படி? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்ப ஆபிரகாம பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய், ஆனா ஒரு பிள்ளை கூட கிடையாது. அந்த பிள்ளை பிறதுக்குரிய வயசெல்லாம் தாண்டியாச்சு, நம்புகிறதுக்கு ஒரு ஏது கூட கிடையாது. இனி எனக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா? சாராளுக்கும் அப்படிதான், அவளுடைய சரீரம் செத்து போயிட்டுன்னு சொல்லியிருக்கு, சரீரம் செத்து போயிட்டு. ஆனா கர்த்தர் அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு திடீரென்று அவர்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரத்தை, சாராளுடைய சரீரத்தை ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படி ஒரு குழந்தை பிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாத செத்து போயிருந்த சரீரத்தை அவருடைய ரிசரக்ஷன் பவர்னால ஹி குயிக்கன்ட். அல்லேலூயா. அது உயிரோட தான் இருந்து சரீரம், ஆனா உயிர் ஊட்டம் அதற்கு தேவை, அப்பதான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். அல்லேலூயா. அதை திடீர்னு கொடுத்தார் பாருங்க, அவன் வாக்குத்தத்தின்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. அப்புறம் அந்த பிள்ளையிலிருந்து பிள்ளைகள் உருவாகி கடைசியில ஆண்டவர் சொன்ன மாதிரி, நீ திரளான ஜாதிகளுக்கு சொல்லுங்க தகப்பனாவா. இன்றைக்கு அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா நிலைமை எப்படி வந்தது? செத்து போன சரீரம், செத்து போன சரீரம். அதான் நாம் எப்படி விசுவாசித்தானா? கர்த்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறோம், நானும் என் மனைவியும் மரித்தோர் இந்த விஷயத்துல. ஆனா இனி எங்களுக்கு ஆண்டோர் தந்த வாக்கு தத்தமாகிய திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தாய் என்றது நிறைவேறணும்னா இந்த மரித்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். அது உயிர்ப்பிக்கப்படும் என்று அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அடுத்தது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். எனக்கு இன்னைக்கு என்ன எப்படி அழைக்கிறார்? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அழைக்கிறாரு,
ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல இல்லாதத இருக்கிறத போல அவர் என்ன செய்கிறார் அழைக்கிறார் அத விசுவாசித்தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியவர் என்னையும் என் மனைவியோட சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்றவன் விசுவாசித்தான் அதோடு கூட இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவராக்கும் ஆனால் அவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும்னு விசுவாசித்தான் அல்லேலூயா இப்படி சில வேளைகளில் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் அல்லேலூயா வியாதிகளை சுகமாக்குறவர் மட்டுமல்ல நம்முடைய சரீரத்துக்கு ஒரு உயிரோட்டம் தருகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சங்கீதம் 103:5 சொல்லுகிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது அல்லேலூயா வியாதியை சுகமாக்குறது ஒண்ணு கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதாக்குறதா அந்த உயிரூட்டம் வல்லமை உயிரூட்டும் வல்லமை அல்லேலூயா குயிக்கனிங் ஸ்பிரிட் ரொம்ப சாகுக்கேதுவான வியாதியா கிடப்பார்கள் இயேசு தொடும் பொழுது உடனே அற்புதம் நடக்கும் என்ன நடக்குது அவர் அந்த உயிரூட்டத்தை அங்க கொடுக்கிறார் ஹல்லேலூயா எனவே அன்பானவர்களே மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமைன்னு சொல்லும் பொழுது செத்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல நாம் வாசித்த அந்த வசனத்தில் ஆபிரகாம் சாராளுடைய உயிரோடு இருக்கும் பொழுதே செத்தது போல இருக்கக்கூடிய சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா கடைசியாக உயிரோடு எழுப்புதல் இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு சுகமளிக்கும் வல்லமையை தருகிறது உயிரூட்டும் வல்லமையை தருகிறது அதோடு கூட உண்மையில் எழுத்தின்படி சரீரத்தை உயிரோடும் என்ன செய்யும் ஒரு நாள் எழுப்பும் ஹல்லேலூயா எழுப்பும் 1 Corinthians 15:22-23 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தன் தன் வரிசையிலேயே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலன் ஆனவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இது சரீரத்தின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருக்கிறது ரோமர் 8:11 இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அல்லேலூயா அன்பானவர்களே நாம் இன்றைக்கு மண்ணின் சரீரத்தில் வாழ்கிறோம் ஒரு நாள் திடீரென்று மரணம் வரும் பொழுது இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி ஆத்மா பிரிந்து பரதீசுக்கு சென்று விடும் அதனால் ஒரு நாள் இயேசு வந்து அவர் ஆகாயத்தில் நிற்கும் பொழுது அந்த வருகையிலே இந்த மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள் அல்லேலூயா அப்போ இந்த சரீரங்கள் உயிரோடு என்ன செய்யப்படும் எழுப்பப்படும் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது கண்களை மூடுகிறோம் அல்லேலூயா நாம் கண்களை மூடும் பொழுது ஐஸ்வர்யவான போல பாதாளத்தில் போய் திறக்கிறவர்கள் அல்ல நாம் கண்களை மூடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அடுத்த நிமிஷம் தேவதூதர்கள் நம்மை பரதீசில் கொண்டு சேர்ப்பார்கள் அல்லேலூயா நம்முடைய சரீரம் இங்கே விட்டுவிடப்படும் அது அடக்கம் செய்யப்படும் ஆனால் அந்த சரீரம் இயேசுவின் வருகையிலே உயிரோடு எழுப்பப்படும் அல்லேலூயா ஏன்னா இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ அதே போல நம்மையும் உயிரோடு எழுப்புவார் அல்லேலூயா சோ இந்த நல்ல அனுபவங்களை நாம் அறிந்து கொள்வோம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆத்மாவை ரட்சித்தது அந்த வல்லமை தான் இப்பொழுது நம்முடைய ஆவியை ரட்சித்து டெய்லி தூக்கி தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறதே அந்த வல்லமை தான் இனி நம்முடைய சரீரத்தில் சுகம் தருவதும் நம்முடைய சரீரத்தை வாழவையதாய் மாற்றுவதும் நம்முடைய சரீரத்தை ஒரு நாள் உயிரோடு எழுப்ப போகிறதும் அதே உயிர்த்தெழுந்த வல்லமை ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடுவோம் உயிர்ப்பிக்க மாட்டீரோ உலர்ந்த எலும்புகளை எல்லாம் சேர்ந்து உயிர்ப்பிக்க மாட்டீரோ உலர்ந்த எலும்புகளை உள்ளான காயங்களை ஆற்றி தீச்சிடுவி தெரிந்தவர்கள் சத்தமாக சேர்ந்து பாடுவோம் ஆ
வாரும் தேவா வாரும் வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும் வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ எங்களுக்குள் எது உலர்ந்திருக்கிறதோ அதை இன்றைக்கு உயிர் தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆமே ஆட்டியை தேற்றிடுவி உள்ளான காயங்களை ஆட்டியை தேற்றிடுவி பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள் வந்து கூட ஆமே உயிர்ப்பிக்க செய்வாராக திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரோ வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரோ வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரோ வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரோ உயிர்ப்பிக்க மாட்டீரோ உலர்ந்த எம்மையுமே உயிர்ப்பிக்க மாட்டீரோ மயுமே உள்ளான காயங்களை ஆட்டிய தேற்றிடுவி உள்ளான காயங்களை அமே ஆட்டிய தேற்றிடுவி தாகம் தீர்க்க வரும் அக்கினி ஊற்ற வரும் தாகம் தீர்க்க வரும் அக்கினி ஊற்ற வரும் வாரும் வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும் வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும் வானம் திறந்து ஆமே விசுவாசத்தோடு உள்ளங்களை திறந்து ஆமே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை பரிசுத்த ஆவியின் மூலம் கேட்ட வேத வசனத்தின் மூலம் இன்று நம்மை வந்து உயிர்ப்பிப்பதாக இன்று நம்மை உயிர்ப்பிப்பதாக ஹல்லேலூயா 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 ஒரு நாள் மரித்த பிறகும் நம் சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார் இன்று ஆமே வாடி வதங்கி போன சரீரத்தை திரும்ப வாழ வயதடையும்படியாய் ஆண்டவர் உயிரூட்ட செய்வாராக உயிரூட்டுவாராக உயிரூட்டுவாராக ஹல்லேலூயா நல்ல வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆமென் வியாதி பலவீனங்களின் நடுவிலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை சுகமாக்குவதாக சுகமாக்குவதாக இந்த பகல் வேளையில் அற்புதங்கள் நடப்பதாக சுகமாக்குகிற கர்த்த திரும்ப வாழ வயது ஆக்குகிற கர்த்த ஓ ஹல்லேலூயா 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 அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒரு விசை நம்முடைய சரீரங்களில் வெளிப்படுத்துவாராக ஒரு விசை நம்முடைய சரீரங்களில் வெளிப்படுத்துவாராக கர்த்தரை நோக்கி உள்ளம் திறந்து கூப்பிடுங்க இயேசுவே என்னை உயிர்ப்பியும் இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே என்னை திரும்ப வாழ வயதடைய செய்யும் நல்லா கேளுங்க விசுவாசத்தோட கேளுங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆபிரகாம் சாராளுடைய செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்த கர்த்தர் உன்னை மறுபடியும் வாழ வயது அடைய செய்வார் உன்னை மறுபடியும் வாழ வயது அடைய செய்வார் ஒரு அலபக்கபர் அதுரகலபர் அபுக்கபர் அபஷால பௌதர் அதுரகலபௌர் யந்தலா ஹல்லேலூயா 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 இயேசுவை நோக்கி பாருங்கள் உயிர்த்தெழுந்த சத்தியம் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்த சத்தியம் நமக்குள்ளே கிரிய செய்யட்டும் நமக்குள்ளே கிரிய செய்யட்டும் என் ஆவி அடிக்கடி தொய்ந்து போகிறதப்பா என் உள்ளிந்திரியங்கள் தளர்ந்து போகிறதப்பா என்னை துக்கத்திலே உபத்திரவத்திலே பின்மாற்றத்திலே ஆண்டவரே இக்கட்டிலே துன்பத்திலே பலவித காரியங்களில் நான் அலசடி படும் பொழுது என் ஆவி தொய்ந்து போகிறது உடனுக்குடன் உயிர்ப்பியும் நாதா உடனுக்குடன் என்னை உயிர்ப்பியும் நாதா என்னுடைய உள்ளான மனு
மனுஷனுக்குள் அந்த உயிர்ப்பிக்கிற கிரியை டெய்லி நடக்கட்டும். ஆண்டவரே டெய்லி பல தடவை நடக்கட்டும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, கேளுங்க, கர்த்தர் உனக்குள் கிரியை செய்வா. ஆமீன். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற அவ பணிந்த நொறுங்குண்ட உன் உள்ளத்துக்குள்ளும் வாசம் பண்ணுகிறா. உன்னை உயிர்ப்பிக்கும்படிக்கே, உடனுக்குடன் உன்னை உயிர்ப்பிக்கும்படிக்கே உன் உள்ளத்துக்குள் அவர் வாசம் பண்ணுகிறா. அந்த நன்மையை பெற்றுக்கொள். அந்த தேவ ஊழியத்தை அனுதினமும் பெற்றுக்கொள். அந்த உயிர் மீட்சியை பெற்றுக்கொள். உன் மனம் தளர்ந்தே போகக்கூடாது. எது வந்தாலும் மனம் தளரக்கூடாது. எது வந்தாலும் ஆவி தொய்ந்து போகக்கூடாது. உயிர்ப்பிக்கிற ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமாய் ஆண்டவரே, ஒரு தடவை கூட நான் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தடவை கூட நான் விழுந்து போகக்கூடாது. நான் எப்பொழுதும் எழும்பி 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 கர்த்தருக்குள் நிற்கணும். எஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த பர்வதத்தில் ஏறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவியை எப்பொழுதும் உயிர்ப்பியும், என் ஆவியை எப்பொழுதும் உயிர்ப்பியும், என் உள்ளந்திரியங்களை எப்பொழுதும் உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாமல் யார் காணப்பட்டாலும் இப்பொழுது இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என் பாவங்களை மன்னியோன்னு சொல்லுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியோ. இயேசுவே, என் அக்கிரமங்களை மன்னியோ. இயேசுவே, அநியாயம் அசுத்தம் எல்லாத்தையும் மன்னியோ, மன்னியோ, மன்னியோ. உம் இரத்தத்தால் என் ஆத்மாவை கழுவி சுத்திகரியோ. என்னை இந்த பாவ கட்டை உடைத்து என்னை விடுவியோ. இந்த பாவ கட்டை, அக்கிரம கட்டை உடைத்து என்னை விடுவியோ. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உன் ஆத்மாவை ரட்சிக்கும், உன் ஆத்மாவை ரட்சிக்கும். இனி நீ பாவி அல்ல. என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டா என்கிற சாட்சி உனக்குள் தோனிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்மாவை உயிர்ப்பித்தவரே ஸ்தோத்திரம். என் ஆவியை எப்பொழுதும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் சரீரத்துக்கும் சுகம் தருகிறவரே, வாழ வயது போல, கழுகை போல வாழ வயது அடைய செய்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் மரித்தாலும் நம்பிக்கையோடு மரிப்பேன். இயேசுவின் வருகையில் என்னை உயிரோடு எழுப்புவீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் இன்னும் அறியும் படிக்கும், நானும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதி அடையும் படிக்கும் என்னை நடத்தும், நடத்தும், நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி சிலுவையில் மரிக்கும்படி செய்ததோடு நிறுத்தி விடாமல் மூன்றாவது நாள் அவரை உயிரோடு எழுப்பி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்களுக்கும் அனுபவிக்க தந்தீரப்பா. இன்றைக்கு எங்கள் ஆத்மாவில் இதை அனுபவித்தவர்களாய் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஆவியில் அனுதினமும் இதை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, எங்கள் சரீரத்தில் கூட தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை இந்த வல்லமையினால் தந்து கொண்டிருக்கிறீங்க. இனி ஒரு நாள் மரித்து போனாலும் எங்கள் சரீரத்தை உயிரோடு எழுப்பி ஆவிக்குரிய சரீரத்தை, மகிமையின் சரீரத்தை தந்து இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழ வைக்க போகிறீங்க. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உலகத்தில் உள்ள எந்த வல்லமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் அப்படியே ஜெயம் கொண்டு எழும்ப ஒவ்வொரு நாளும் இதை குறித்த அறிவும் இதை அனுபவிக்கிற நடைமுறை வாழ்வும் எங்களுக்கு உண்டாகும்படி கிருபை செய்தருளும். இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகம் வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்காரையும் அக்கார
கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.